ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு 8th week சாய்பாபா பூஜை. 8th week சாய்பாபா பூஜைக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணுறேன்ட்டு காட்டுற வாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ, இன்னைக்கு வந்து நான் சேமியா பொங்கல் பண்ணுற ரெசிபி, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த மகேஷ் ஆர்கே சேனலுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பாருங்கள், இன்றைக்கி வந்து சேமியா பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சேமியா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன். 1 கப் வெல்லம், அப்புறம் பால். இங்கே பாருங்கோ, பச்சை பருப்பை நெய்யில் வறுத்து வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கு, இப்போ ஸ்மூத் ஆகிட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் இப்படி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு பால் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு பச்சை பருப்பு. நெய்யில் கழுவிட்டு நெய்யில் வறுத்து பண்ணியிருக்கு. இதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பால் சேர்த்தாச்சு. நல்லா கொதி வருத்த பால். பாருங்கள், இப்போ பால் கொதி வந்துடுச்சு. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்க, சேமியா சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு சேமியா வேகட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க. வே விட்டோம் சேமியா. பாருங்க, இப்போ சேமியா வெந்தாச்சு. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். சேமியா வெந்தாச்சு, இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா குச்சிட்டு இருக்கட்டும். இன்னைக்கு நான் பாபாக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இன்னைக்கும் பாப்பா ஃபோட்டோவில் தொடச்சி கணேஷாக்கு எல்லா சாமிக்கும் பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சிருக்கு. வெளுக்கக்கும் எண்ணெய் வற்றி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். உருளியில் பூ போட்டு பூஜை சாமான் நல்லா கழுவி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். விளக்குக்கு வத்தி எண்ணெய் எல்லாம் போட்டிருக்கேன். கீழே தொடச்சி பாபா ஃபோட்டோவில் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். பாபாவுக்கு ஃபஸ்ட்டு பால் வச்சுருக்கேன். பால், தேன், கல்கண்டு. இங்கே விளக்குக்கு வத்தி போட்டு வச்சுருக்கேன் பாபாவுக்கு ஏற்றுறதுக்கு. இங்கே நெய் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு அதில் 2 கல்கண்டு போட்டு ஏற்றுங்கோ, நல்லது. இங்கே பாபாவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 5 types ஆஃப் ஃப்ரூட்ஸு. பின்ன எப்பொழுதும் ரெகுலராக போடுற ஐஸ்வர்யா கூட போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு சாய்பாபாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நேனா பிரசாதம் ரெடியாக இருந்ததும் பூஜை பண்ணணும். பார்த்திங்களா, ஃபுல் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் வாசலில் கூழை போட்டுட்டு சாமிக்கு பூஜை பண்ணோம். வாங்க, இப்போ பொங்கல் என்னாச்சு பார்க்கலாம். பொங்கல் நல்லா கொச்சிட்ருக்கு. வெல்லம்லாம் கருகி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வெல்லம், சேமியா, பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இது டேஸ்டியாக இருக்கும் சேமியா பொங்கல், சேமியா சர்க்கரை பொங்கல்.
பாருங்களுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இது இன்னும் ஆர்ச்சுமா இன்னும் திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் கேஷ்யூ நட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டு இலைச்சி, ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காவை நுணுக்கலாம். பாருங்க இப்போ சேமியா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஏலக்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த ஸ்மெல் அதுலேயே இருக்கும். இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன். பாருங்கள் ஏலக்காய் போட்டு இது இவ்வளோ இதாக இருக்குல்ல, ஆர்ச்சினா கொஞ்சம் கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடுது. பார்த்தீங்கள இந்த வீக்கு சேமியா பொங்கல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கள இதுதான் 8th week பூஜை. இன்னென்ன பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிரசாதம் எல்லாம் ரெடி ஆயாச்சு. பிரசாதம் கொஞ்சம் கூலானதும் சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேமியா பொங்கல் சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் மகேஷ் ஆர்கே. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.